ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9 வகுப்பு பயிற்சி 5.4 ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம். ஏ புள்ளி 6.3 மற்றும் பி புள்ளி -1.-4 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டானது. அதாவது என்னன்னா, இது வந்து ஏ புள்ளி, சரிங்களா? இதை வந்து பி புள்ளி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு புள்ளியை இணைத்தோம் அப்படின்னா நம்மள ஒரு கோடு கிடைக்கும். நெக்ஸ்ட், ஏபியின் நீளத்தில் பாதி அளவினை இரு முனைகளிலும் இணைத்து இரு மடங்காக ஆக்கப்படுகின்றது. அதாவது என்னன்னா, ஏபி இந்த கோட்டு துண்டோட பாதி அளவு, பாதி அளவுனா இங்கே புள்ளி வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த புள்ளி தான் ஏபி என்கிற இந்த கோட்டு துண்டை பாதியாக பிரிக்குது. அப்போ இதுதான் என்னது, இந்த கோட்டு துண்டோட நடுப்புள்ளி, இதை எம் அப்படின்னு குறிச்சிக்கலாம். இப்போ அந்த ஏபி கோட்டு துண்டோட பாதி அளவை இந்த முனையிலையும் இணைக்கணுமா, இந்த முனையிலையும் இணைக்கணுமா? இணைக்கலாமா? அப்போ இந்த பாதி அளவை இங்கேயும் வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக பாதி அளவாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாதி அளவை இங்கே வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம இணைச்சாச்சு. இனி எனில் புதிய முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. புதிய முனைனா எது? இதுவும் இதுவும், சரிங்களா? இது ஏ, இது பி. அப்போ இது சி, இது டி. இப்படி எடுத்துக்கணும். நம்ம இங்கே சி புள்ளியும் டி புள்ளியோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? நம்மள இந்த கொஸ்டினில் ஏ புள்ளியோட மதிப்பு தந்திருந்தாங்க 6.3, அப்புறம் பி புள்ளியோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்க -1.-4. இந்த கணக்கு ஃபுல்லாமே நம்ம நடுப்புள்ளி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏபி கோட்டு துண்டோட நடுப்புள்ளி தான் என்னது? எம். அப்போ ஏபி இந்த புள்ளியை பயன்படுத்தி எம் புள்ளியை கண்டுபிடிக்கலாம். அடுத்த எம் புள்ளியை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ பாருங்க, சிஎம் இந்த கோட்டு துண்டோட நடுப்புள்ளி தான் என்னது? ஏ. அதாவது இதோட பாதி அளவு தான் இது, சரிங்களா? அப்போ இதுதான் என்னது? நடுப்புள்ளி. இப்போ நடுப்புள்ளியோட மதிப்பும் தெரியும், எம் புள்ளியோட மதிப்பும் தெரியும், சி புள்ளியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எம் டி இதோட நடுப்புள்ளி தான் என்னது? பி. அப்போ நடுப்புள்ளியோட மதிப்பு தெரியும், எம் புள்ளியும் தெரியும், அப்போ இன்னொரு புள்ளியை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி இந்த புள்ளியை பயன்படுத்தி எம் புள்ளியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஏ புள்ளியை எழுதிக்கிட்டேன், பி புள்ளியை எழுதிக்கிட்டேன், சரிங்களா? இனி நடுப்புள்ளி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். m = x1 + x2 / y1 + y2 / 2. கண்டிப்பாக ஃபார்முலா எழுதிக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. மதிப்பை ஃபார்முலையில் பிரதியிடலாமா? பாருங்கள், x1-ஓட மதிப்பு என்னது? 6. அடுத்த கூட்டல் x2-ஓட மதிப்பு என்னது? -1. மைனஸ் இருக்கனால இதை தனியாக ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க. இனி டிவைடருக்கு கீழே அந்த 2, y1-ஓட மதிப்பு என்னது? 3. அடுத்த ஃபார்முலாவில் கூட்டல் y2-ஓட மதிப்பு என்னது? -4. ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடுங்க, டிவைடட் பை 2. ஓகே, இனி பாருங்கள், 6 ப்ளஸ்ஸே மைனஸே இப்போ இருக்குன்னா மைனஸ், ஒரு மைனஸ்னால அதை அப்படியே எழுதிடுங்க. அடுத்த அந்த 1 டிவைடர் கீழே 2, 3. இங்கே அதே மாதிரி தான், ப்ளஸ் இன்டு மைனஸ், -4 டிவைடட் பை 2. இனி பாருங்கள், ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும், 6-லேருந்து 1 கழிச்சா 5, பெரிய நம்பர் 6, அதோட குறியீடு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 5 டிவைடர் கீழே 2. அடுத்த இங்கேயும் கழிக்கணும், 4-லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு என்னது? மைனஸ். அப்போ -1 டிவைடர் பை 2, இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ எம் புள்ளியே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஓகே, இப்போ எம் புள்ளி தெரியும், அப்புறம் நடுப்புள்ளி ஏ புள்ளியும் தெரியும், சி புள்ளியை கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு ஏ புள்ளியில் இது x1, இது y1, அதே மாதிரி பி புள்ளியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மதிப்பு x2, செகண்ட் மதிப்பு y2 எடுத்துக்கிட்டோம். அப்போ சி புள்ளி எப்படி எடுத்துக்கலாம்? x3, y3 எடுத்துக்கலாமா? அதே மாதிரி டி புள்ளியை x4, y4 எடுத்துக்கலாம். இனி சி புள்ளி, ஏ புள்ளி, எம் புள்ளி, அதை அப்படியே எழுதியிருக்கேன், சரிங்களா? அப்போ ஃபார்முலையில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இது x1, இது y1, இது x2, இது y2. நம்மளுக்கு இங்கே நடுப்புள்ளியோட மதிப்பு தெரியும், அதை இங்கே எழுதிடுங்க, 6.3. அந்த ஏ எழுதணும்னு அவசியம் கிடையாது. = மதிப்பை ஃபார்முலையில் பிரதியிடலாம். x1-ஓட மதிப்பு என்னது? x3. அடுத்த கூட்டல் x2-ஓட மதிப்பு என்னது? 5/2. அடுத்த டிவைடருக்கு கீழே 2 இருக்குது, அதை மறந்துடாதுங்க. இனி y1-ஓட மதிப்பு என்னது? y3. அடுத்த கூட்டல் y2-ஓட மதிப்பு என்னது? -1/2. அப்போ அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும், டிவைடட் பை 2. இப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய், அதே மாதிரி இது எக்ஸு, இது ஒய், அதாவது கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஒய், சரிங்களா? அப்போ எக்ஸும் எக்ஸும் என்னது? சமம். அப்போ ரெண்டையும் சமப்படுத்தி எழுதிடலாம். இது 6, இங்கே எக்ஸோட பிளேஸில் x3 கூட்டல் 5/2 டிவைடருக்கு கீழே 2. இப்படி ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒய்யும் ஒய்யும் என்னது? சமம். அப்போ ஒய் இருக்கக்கூடிய பிளேஸில் 3, இங்கே என்னது இருக்கு? y3. அடுத்த ப்ளஸ்ஸே மைனஸே பேருக்குன்னா மைனஸ், -1/2 டிவைடருக்கு கீழே 2. ஓகே, சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இந்த 6-ஐயும் இந்த 2-ஐயும் பெருக்குங்க, 6 × 2 = 12. அதே மாதிரி இந்த 2-ஐயும் x3-ஐயும் பெருக்குங்க, பெருக்கின என்ன கிடைக்கும்? 2 × x3 கிடைக்கும். அடுத்த கூட்டல் அந்த 5 அப்படி எழுதிருங்க, ஹோல் டிவைடட் பை, டிவைடருக்கு கீழே 2 மட்டும் இருக்குது. ஓகே, திரும்ப இந்த 12-ஐயும் 2-ஐயும் பெருக்குங்க, சரிங்களா? அப்போ e2 = 4, o2 = 2, 24 கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிருங்க, 2x³ + 5. ஓகே, இனிமேல் பாருங்கள், இந்த 24 அப்படியே எழுதிருங்க, இந்த +5 இந்த பக்கம் வந்துன்னா -5 மாறிடும்.
ஓகேங்களா. இப்போ இங்கே 2x3 இருக்குது சரிங்களா. இனிமே 24 5 கழிச்சு என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். இங்கே இருடைய 2 பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு எந்த பக்கம் வந்தனா என்ன ஆகிடும், வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2. இனி இங்கே x3 மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா. x3யோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி y3யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா. இந்த 2 3 பெருக்குங்க, 3 2 6. அதே மாதிரி இந்த 2 y3 பெருக்குங்க, பெருக்கினா என்ன கிடைக்கும், 2 y3. அடுத்து அந்த -1 ஹோல் டிவைடட் பை டிவைடருக்கு கீழே 2 மட்டும் இருக்குது. இனிமேல் இந்த 2 6 பெருக்குங்க, 6 2 12. அடுத்த மேலே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க, 2y3 -1. ஓகே, இனிமேல் இந்த 12 -1 இந்த பக்கம் வந்து +1 மாறிடும். இனி இங்கே என்னது மட்டும் தான் இருக்கும், 2y3 மட்டும் இருக்கும். 12 1 கூட்டினா 13 கிடைக்கும். இனிமேல் இங்கே இருடைய 2 பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்துனா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2. இனி இங்கே y3 மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா. y3யோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சி புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், x3, y3 எடுத்துக்கிட்டோமா. அப்போ மதிப்பை பிரதியிடலாமா, x3யோட மதிப்பு என்னது, 19 டிவைடட் பை 2. அடுத்த y3யோட மதிப்பு என்னது, 13 டிவைடட் பை 2. இப்போ சி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி டி புள்ளியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி நம்மளுக்கு எம் புள்ளி தெரியும், அப்போ எம் புள்ளியையும் நடுப்புள்ளியோட மதிப்பும் தெரியும் சரிங்களா. இதை யூஸ் பண்ணி டி புள்ளியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. மதிப்பை பிரதியிடலாமா, நடுப்புள்ளியோட மதிப்பு என்னது, -1, -4. ஓகே, இஸ் ஈக்குவல் டு x1 மதிப்பு 5 டிவைடட் பை 2. அடுத்து அந்த கூட்டல் x2 மதிப்பு என்னது, x4. அப்போ x4 டிவைடருக்கு கீழே 2, அதை மறக்கக்கூடாது. இனி y1 மதிப்பு என்னது, மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும், -1 டிவைடட் பை 2. ஓகே, அடுத்த இந்த கூட்டல் y2 மதிப்பு என்னது, y4 டிவைடருக்கு கீழே அந்த 2. மறந்துடாதுங்க, அந்த 2 கண்டிப்பாக எழுதிதான் ஆகணும். இப்போ இது எக்ஸு, இது ஒய், அதே மாதிரி இது எக்ஸு, இது ஒய், சேர்த்து எழுதிக்கலாமா. அப்போ இங்கே எக்ஸோட பிளேஸில் -1, இங்கே எக்ஸோட பிளேஸில் 5 டிவைடட் பை 2 கூட்டல் x4 டிவைடருக்கு கீழே 2. அதே மாதிரி ஒய்யும் சேர்த்து எடுத்து எழுதிக்கலாம். இங்கே -4, இங்கே ஒய்யருடைய பிளேஸில் -1 டிவைடட் பை 2 கூட்டல் y4 டிவைடருக்கு கீழே 2. சால்வ் பண்ணிடலாமா, இந்த 1 இந்த 2 பெருக்குங்க. அப்போ ஒரு -2 2. அதே மாதிரி இந்த 2 x4 பெருக்கணும். முதல்ல இந்த 5 அப்படி எழுதிக்கலாம், அடுத்த இந்த கூட்டல் 2 x4 பெருக்கினா 2 x4. இனி ஹோல் டிவைடட் பை டிவைடருக்கு கீழே 2 மட்டும் இருக்குது. ஓகே, இனிமேல் இந்த 2 இதையும் பெருக்குங்க. அப்போ இங்கே -2 4, மேலே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம், 5 கூட்டல் 2 x4. ஓகே, இப்போ இந்த -4 இங்கே இருக்கக்கூடிய +5 இந்த பக்கம் வந்துனா -5 மாறிடும். அப்புறவு 2 x4 சரிங்களா. இனிமே ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க, 5 4 கூட்டினா 9. அடுத்த இங்கே இருக்கக்கூடிய 2 பெருக்கல் இருக்குது, அப்போ சமத்துக்கு எந்த பக்கம் வந்துனா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2 எழுதிக்கலாம். அடுத்த இங்கே x4 மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, x4 மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி y4 மதிப்பை கண்டுபிடிக்கலாமா, இந்த 4 இந்த 2 பெருக்குங்க, மைனஸ் இருக்குது, ஒரே ஒரு மைனஸ், அதை அப்படி எழுதிடுங்க, 4 2 8. அதே மாதிரி இந்த 2 y4 பெருக்கணும் சரிங்களா. முதல்ல அந்த -1 அப்படி எழுதிருங்க, அடுத்த கூட்டல் 2 y4 பெருக்குனா y4 தான், டிவைடட் பை, இப்போ பாருங்கள் டிவைடருக்கு கீழே 2 மட்டும் இருக்குது. இனிமேல் இந்த 8 2 பெருக்குங்க சரிங்களா, ஒரே ஒரு மைனஸ், 8 2 16. இங்கே இருக்கக்கூடிய -1 இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும், +1 மாறிடும், இஸ் ஈக்குவல் டு. இனி இங்கே 2 y4 மட்டும் தான் இருக்கும் சரிங்களா, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும், 16 1 15, பெரிய நம்பர் 16, அதோட குறியீடு மைனஸ். அப்போ -15, இங்கே இருக்கக்கூடிய 2 பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு எந்த பக்கம் வந்துனா வகுத்தல், அப்போ டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு. இனி இங்கே y4 மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, y4 மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டி புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், x4, y4 மதிப்பை பிரதியிடலாமா, டி ஆஃப் x4 மதிப்பு என்னது, -9 டிவைடட் பை 2, கமா இனி y4 மதிப்பு என்னது, -15 டிவைடட் பை 2. பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் புதிய முனைகளின் ஆயத்தொலைவுகள் அப்படின்னு எழுதி நம்ம கண்டுபிடிச்ச சி புள்ளியையும் டி புள்ளியையும் எழுதிக்கணும் சரிங்களா. இவ்வளோ தான் அந்த சம். இது 6வது கணக்கு பார்க்கலாம். பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி புள்ளிகள் A 7, -5, B 9, -3 மற்றும் C 13, 1 ஆகியன ஒரே நேர்கோட்டில் அமையும் என நிரூபிக்க. அதாவது இப்போ இது ஒரு கோடு சரிங்களா, இது ஏன்னு வச்சுக்கலாம், அடுத்த இங்கே பின்னு வச்சுக்கலாம், இது வந்து சி புள்ளி சரிங்களா. உங்கள் புக்கில் 226வது பேஜில் குறிப்பு, இந்த குறிப்பில் 2வது பாயிண்ட் பாருங்கள், 3 புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் எனில் அவற்றின் ஒரு புள்ளி மற்ற 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 6:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். அதாவது என்னென்னா, இப்போ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி இந்த கோட்டு துண்டை 6:1 என்ற விகிதத்தில் பிரிக்குமா.
அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல ஏ புள்ளி தந்திருக்காங்க 7, -5. அடுத்த பி புள்ளி என்னன்னா 9, -3. சி புள்ளி 13, 1. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போறோம்னா பிரிவு சூத்திரத்தை எழுதி அதில் மதிப்பை பிரதியிட போகிறோம். பிரதியிட்டு எக்ஸ் ஆய தொலைவையும் ஒய் ஆய தொலைவையும் சமப்படுத்துவோம். சமப்படுத்தும் போது ஆரோட மதிப்பு ரெண்டுமே சேமாக வந்துன்னா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய புள்ளி ஒரே நேர்கோட்டில் அமையும். சரிங்களா, இப்போ பாருங்கள் தீர்வு. நம்மளுக்கு கொஸ்டினில் பிரிவு சூத்திரத்தை தான் பயன்படுத்தியிருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரிவு சூத்திரத்தை எழுதிக்கலாமா? பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எம் இன்டூ எக்ஸ் டூ கூட்டல் என் இன்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் கூட்டல் என் கமா இனி எம் ஒய் டூ கூட்டல் என் ஒய் ஒன் டிவைடட் பை எம் கூட்டல் என். இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன், அடுத்த இது எக்ஸ் டூ, இது ஒய் டூ, அடுத்த இது எம், இது என். அடுத்த எப்போவுமே ஒரு கோட்டு துண்டை பிரிக்கக்கூடிய புள்ளியை நம்ம எப்படி எடுத்துப்போம்? பின்னு தான் எடுத்திருப்போம். ஆனால் இந்த கொஸ்டினில் இதை பின்னு தந்திருக்காங்க. சரிங்களா, அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதில் இந்த புள்ளியை தான் நீங்கள் பிரதியிடணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் பி ஆஃப் என்னது 9, -3 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எம்மோட மதிப்பு 6 இன்டூ எக்ஸ் டூவோட மதிப்பு என்னது 13 அடுத்த கூட்டல் என்னோட மதிப்பு 1. சரிங்களா, 1 இன்டூ எக்ஸ் ஒன்னோட மதிப்பு 7 டிவைடட் பை எம் கூட்டல் என். அப்போ 6 கூட்டல் 1. ஓகே, அப்புறம் கமா இனி எம்மோட மதிப்பு 6 இன்டூ ஒய் டூவோட மதிப்பு என்னது 1 அடுத்த கூட்டல் என்னோட மதிப்பு 1 அடுத்த இன்டூ ஒய் ஒன்னோட மதிப்பு என்னது -5 டிவைடட் பை எம் கூட்டல் என். அப்போ 6 கூட்டல் 1. சரிங்களா, இப்போ பாருங்கள் இது எக்ஸு இது ஒய், அதே மாதிரி கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸு இது வந்து ஒய். அப்போ எக்ஸையும் எக்ஸையும் சமப்படுத்தலாம், ஒய்யையும் ஒய்யையும் சமப்படுத்தணும். இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸோட பிளேஸில் இங்கே 9 இருக்குது, இங்கே எக்ஸோட பிளேஸில் என்னது இருக்குது 6 இன்டூ 13 கூட்டல் 1 இன்டூ 7 டிவைடட் பை 6 கூட்டல் 1. அடுத்த ஒய்யையும் ஒய்யையும் சேர்த்து எழுதிக்கலாம். இங்கே ஒய்யோட பிளேஸில் -3 இருக்குது, அப்புறம் இங்கே என்னது இருக்குது 6 இன்டூ 1 கூட்டல் 1 இன்டூ -5 டிவைடட் பை 6 கூட்டல் 1. இப்போ பாருங்கள் கீழே இருக்கேதான் மேலே கொண்டு பெருக்கணும். சரிங்களா, இப்போ இங்கே 2 உறுப்பு இருக்குது, அப்போ நீங்கள் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். அப்போ 9 இன்டூ 6 கூட்டல் 1. இனி 13 6 பெருக்குங்க என்ன கிடைக்கும், 13 இன்டூ 6 அடுத்த கூட்டல் 1 7 பெருக்குனா 7 தான் கிடைக்கும். சரிங்களா, இனி இந்த 9 உள்ளே கொண்டு பெருக்குங்க, 9 இன்டூ 6 9 6. இனிமேல் அடுத்த இந்த கூட்டல் அடுத்த 9 இன்டூ 1 9 தான். சரிங்களா, அடுத்த இந்த 13 6 கூட்டல் 7. இப்போ 6 எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் கொண்டு வரலாம். சரிங்களா, இப்போ 13 தானே பெரிய நம்பர், அப்போ 6 இங்கே வச்சுக்கலாம். அப்போ இந்த 9 6 அந்த பக்கம் கொண்டு போனால் இந்த நம்பர் இதை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே +7 இந்த பக்கம் வந்துனா -7 மாறிடும். இனி இங்கே 13 6 இருக்கா, இங்கே இருடைய +9 6 அந்த பக்கம் போகும்போது -9 6 மாறிடும். ஓகே, 9 7 கழிச்சா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பரை கழிங்க, 13 9 கழிச்சா 4 கிடைக்கும், 2 6 இருக்கனால 6 எழுதிக்கலாம். 6 மதிப்பு தானே தேவை, அப்போ 6 மட்டும் அங்கே இருக்கட்டு. இனிமேல் இந்த 2 இந்த 4 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்துனா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 4 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 6 கேன்சல் பண்ணலாமா, 2 2 2 2 4. அப்போ 6 மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 1 டிவைடட் பை 2 கிடச்சிருக்கு. ஓகே, இதே மாதிரி இங்கேயும் 6 மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, இதை மேலே கொண்டு பெருக்கலாமா, இங்கே -3 இருக்குது அப்படியே எழுதிருங்க. இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும், 6 கூட்டல் 1. ஓகே, 1 6 பெருக்குன்னு என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். சரிங்களா, அடுத்த இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு, ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் அந்த மைனஸ் அப்படியே எழுதிருங்க. 1 5 பெருக்குன்னா 5 கிடைக்கும். ஓகே, இனிமே இதை உள்ளே கொண்டு பெருக்குங்க, -3 இன்டூ 6 -3 6. இனிமேல் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு, அப்போ -(+) - ஆகிடும். சரிங்களா, 3 1 பெருக்குன்னா 3 தான், அடுத்த 6 -5. இனி 6 எல்லாம் ஒரு பக்கத்தில் கொண்டு போகலாம். அப்போ இந்த -3 இங்கே வச்சுக்கலாம், இங்கே இருடைய -5 இந்த பக்கம் வந்துனா +5 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 இருக்குது, இங்கே இருடைய -3 6 அந்த பக்கம் போகும்போது +3 6 மாறிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள் 1 - அப்போ கழிக்கணும், 5 3 கழிச்சா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ், அப்போ +2. இனி 6 முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, கூட்டலாமா, 3 1 கூட்டினா 4, 2 6 இருக்கனால 6 எழுதிக்கலாம். ஓகே, 6 அங்கே வச்சுருங்க, இங்கே 2 இருக்குது, 4 பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். இனி இங்கே 6 மட்டும் இருக்கும், கேன்சல் பண்ணலாமா, 2 2 2 2 4. அப்போ 6 மதிப்பு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1 டிவைடட் பை 2 தான் கிடச்சிருக்கு. அப்போ 2 மதிப்புமே என்னது, சமமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஆய தொலைவும் ஒய் ஆய தொலைவும் சமம், எனவே தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஏ பி மற்றும் சி ஒரே கோட்டில் அமையும். இந்த மாதிரி எழுதி முடிச்சுக்கணும். சரிங்களா, இவ்வளோ அந்த சம். 7வது கணக்கு பார்க்கலாம். கோட்டு துண்டு ஏபி ஆனது முனை பியில் இருந்து
சீக்கு அதன் நீளம் 25% அதிகரிக்குமாறு நீட்டப்படுகின்றது. அதாவது என்னன்னா, இப்போ இது ஒரு கோடு சரிங்களா, இது வந்து ஏ புள்ளி, இது பி புள்ளி. இப்போ பி புள்ளியில் இருந்து 25% அதிகரிக்கிறது சரிங்களா, 25% அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிடைக்கக்கூடிய புது முனை இதை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு புள்ளிகள் ஏ மற்றும் பியின் ஆயத்தொலைவுகள் முறையே -2, -3 மற்றும் 2, 1 எனில், அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய புள்ளி ஏ புள்ளி சரிங்களா, எழுதிக்கலாம் பாருங்கள் -2, -3. ரெண்டாவது தந்திருக்கக்கூடியது பி புள்ளி 2, 1 எனில் சியின் ஆயத்தொலைவுகளை காண்க, அதாவது சி புள்ளி என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு x, y அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏபி என்கிற கோட்டில் இருந்து 25% நீட்டப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல ஏபி இதுதான் என்னது, முழு நீளம். அப்போ முழு நீளத்தை நம்ம 100% எடுத்துக்கலாமா, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 100% இருந்து 25% நீட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த 100 இந்த 25 வகுங்க, வகுத்தா நம்மளுக்கு 4 கிடைக்கும் சரிங்களா. வேணா நீங்கள் 100/25 அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ணி பாருங்க, 4 தான் கிடைக்கும். ஏன்னா 25 4 பேருக்குன்னா 100 கிடைக்கும். அப்புறவு 25 25 வகுங்க 1 கிடைக்கும். 25 25 கேன்சல் ஆனா 1 சரிங்களா. அப்போ ஏசி என்கிற கோட்டு துண்ட பி என்கிற புள்ளி 4:1 என்ற விகிதத்தில் பிரிக்குது சரிங்களா. இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2, அடுத்த இது m, இது வந்து என்னன்னா n சரிங்களா. இப்போ மதிப்பு தெரியும், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சேம் பிரிவு சூத்திரம் ஃபார்முலா தான் சரிங்களா. அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன் பாருங்க, பி ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் m(x2) கூட்டல் n(x1) டிவைடட் பை m(n, m(y2) கூட்டல் n(y1) டிவைடட் பை m(n). இதுதான் ஃபார்முலா. பிரதியிடலாமா, எப்போவுமே கோட்டு துண்ட விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளியை நம்ம பி அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் இங்கே பின்னு இருக்கு. அப்போ பி ஆஃப் x, y பதில் இந்த புள்ளியோட மதிப்பை தான் பிரதியிடணும் சரிங்களா. அப்போ 2, 1 ஓகே. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எம்மோட மதிப்பு என்னது, 4 சரிங்களா. அப்போ 4×x2 மதிப்பு என்னது, எக்ஸ் தான். அடுத்த இந்த கூட்டல் இனி என்னோட மதிப்பு என்னது, 1 சரிங்களா. அப்போ 1×x1 மதிப்பு -2, அடுத்த டிவைடட் பை m(n), அப்போ 4×1 சரிங்களா. ஓகே, அப்புறம் கமா இனி எம்மோட மதிப்பு என்னது, 4, அடுத்த இன்டூ y2 மதிப்பு y சரிங்களா. அடுத்த இந்த கூட்டல் என்னோட மதிப்பு 1 இன்டூ y1 மதிப்பு என்னது, -3 சரிங்களா, டிவைடட் பை m(n), அப்போ 4×1 ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இது x, இது y, அதே மாதிரி கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது x, கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியது y. அப்போ x-ம் என்னது, சமம். சமப்படுத்தி எழுதலாமா, அப்போ இங்கே x-ஓட பிளேஸில் 2 இருக்குது, இங்கே x-ஓட பிளேஸில் என்னது இருக்குது, 4x. அப்போ 4x-ஐயும் பெருக்குன்னா 4x, அடுத்த இங்கே ப்ளஸ், இது மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -2 டிவைடட் பை 4 1 கூட்டினா 5 கிடைக்கும். அதே மாதிரி ஒய்யையும் சமப்படுத்தி எழுதலாம், இங்கே 1 இருக்குது, இனி இங்கே ஒய் இருக்கிற பிளேஸில் இது இருக்குது சரிங்களா. 4×y 4y, அடுத்த ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் அப்படி எழுதிருங்க, 1×3 3 தான் சரிங்களா. இனி 4 1 கூட்டினா என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா, பாருங்கள் இந்த 5 இந்த 2 பெருக்குங்க, 2 10 இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறத அப்படி எழுதிருங்க, 4x-2. எக்ஸோட மதிப்பு தேவை, அப்போ அதை மட்டும் வச்சுருங்க. இங்கே 10 இருக்குது, -2 இந்த பக்கம் வந்துனா +2 மாறிடும். இனி இங்கே 4x இருக்குது சரிங்களா, 10 2 கூட்டினா 12 கிடைக்கும். இனிமே எக்ஸோட மதிப்பு தேவை, அப்போ இந்த 4 இங்கே பெருக்கல்ல இருக்கா, சமத்துக்கு எந்த பக்கம் வந்துனா வகுத்துல மாறிடும். அப்போ டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ கேன்சல் பண்ணலாமா, 1 4 4 3 4 12. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. இதே மாதிரி ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்போ இந்த 5 1 பெருக்குங்க, 5 இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறத அப்படி எழுதிருங்க, 4y-3. இனி இந்த 5 இங்கேருடைய -3 இந்த பக்கம் வந்துனா +3 மாறிடும், இஸ் ஈக்குவல் டு 4y. பேலன்ஸ் இனி 4y மட்டும் இருக்கும். ஓகே, 5 3 கூட்டுங்க, 8 கிடைக்கும். 8 இனி இந்த 4 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்துனா என்ன ஆயிரும், வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே இனி ஒய் மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணலாமா, 1 4 4 2 4 8. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. இப்போ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு சி புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், x, y எடுத்துக்கிட்டோம், மதிப்பை பிரதியிடலாமா. அப்போ சி ஆஃப் எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 2, பார்த்தீங்களா, சி புள்ளியை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேர்ஃபோர் சியின் ஆயத்தொலைவுகள் என்ன கிடைச்சிருக்கு, 3,2 இப்படி எழுதி முடிச்சுக்கணும் சரிங்களா. இவ்வளோதான் இந்த சம், இதுதான் இந்த பயிற்சியிலேயே கடைசி கணக்கு. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.